குருவே சரணம். கிளாஸ்ல வந்து இன்னைக்கு நான் கலந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கு, மன நிறைவா இருக்கு. எனக்கு வந்து எப்படின்னா பூர்வ மத்தியில வந்து அதான் நல்லா உள்ள சுழற்சியும் அது அப்படியே பின்மண்டையிலையும் அந்த சுழற்சியும் எனக்கு நான் உணர்ந்தேன். தியான அனுபவத்துக்கும் குருவுக்கும் மகான் ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாதர் சுவாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் பீப்புள் பல பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆனோடனே தோண்டு போயிடுறீங்க. தயவு செஞ்சு தோண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்பயுமே கஜினி முகமது 18 தடவை 19 தடவை இத்தனை டைமுக்கு மேலே படம் எடுத்தாருன்னு உங்களுக்கு அதே கதையை நான் சொல்ல விரும்பலை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனுபவங்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்தாக அமைய முடியும். இப்போ என் அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வேறு மாதிரி, உங்கள் அனுபவம் எனக்கு இருந்ததுன்னா நான் வேறு மாதிரி. ஒவ்வொருத்தங்களோட அனுபவம் தான் நாலேஜு, நாலேஜ் தான் வந்து செல்வம், செல்வம் தான் உங்களோட அசட். அப்படின்றப்போ அசையும் சொத்து அசையா சொத்துன்றது வெளியில். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுக்கு அனுபவங்கள் என்பது அவசியம். நீங்கள் பல கோடி ரூபா இழந்து இன்றைக்கி நீங்கள் வீணாக போய் நடுத்தருவில் உட்கார்ந்துருந்தாலுமே நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அதே மாதிரி ஒருத்தன் பல கோடி ரூபா இழக்கிறதுக்கு தயார் நிலையில் இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி அதே லெவலில் இழந்து மறுபடியும் உங்கள் அளவுக்கு அவன் இன்றைக்கி தாக்கு பிடிச்சி இருப்பானாலும் தெரியாது. இதில் நீ இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இழக்கிறது எல்லாமே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களோட அசாத்தியத்தினால கவனிக்காம விட்டீங்க அப்படிலாம் கிடையாது. கர்ம பதிவுகளோட தொடர்ச்சியும் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணப்பதிவுகளை ஏற்படுத்தி அந்த எண்ணத்தின் மூலியமாக ஒரு செயலை செய்ய வச்சு அந்த செயல் மூலியமாக இவ்வளோ லாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கர்ம பதிவோட ஒரு விளைவாக தான் நிச்சயமாக இருக்க முடியும். ஒரு குண்டூசி கூட காரணம் இல்லாமல் விழுகுதுன்ற ஒரு சூழ்நிலையில் எப்படி பல கோடி ரூபா லாஸ் உங்களுக்கு காரணம் இல்லாமல் நடக்கும்? நீங்கள் இது அதுக்காக வந்து முழுசாக நம்ம நவகிரகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரணம் சொல்ல தேவையில்லை. நம்ம நம்மளோட சமயோஜித புத்தியை பயன்படுத்தி லாஸ் ஆகணுன்றது மைண்ட் செட்டாக இருந்தால் கூட நம்மளோட மதியை பயன்படுத்தி, எந்த மதி, மதி என்பது இந்த உலக மதி கிடையாது. இந்த உலக மதி இருக்கிற வரைக்கும் உங்களால் நவகிரகத்தை ஜெயிக்க முடியாது. உண்மையான மதி என்பது குருவின் மதி. குருவின் மதி என்பது என்ன? ஞான அறிவு, ஞான குருவின் அறிவு. அந்த அறிவு இருந்தால் தான் குருவின் அனுகிரகத்தோடு அந்த தோஷத்தையும் கர்மாவையும் அவர் ஏற்றுப்பார். இந்த சம்பவமும் முடிஞ்சிருக்கா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இது எப்படி சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு 100 கோடி ரூபா லாஸ் ஆகணும்னா 100 கோடி ரூபா லாஸ் ஆன மாதிரி ஒரு படத்தில் உங்களை ஒரு ஹீரோவாக நடிக்க வச்சு லாஸ் பண்ணி விட்டு கர்மாவை கழிச்சு விட்டுருவார். உங்களுக்கு உண்மையாக 100 கோடி லாஸ் ஆகாது, சேஃப் பண்ணிடுவார். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிகழ்த்துறதுக்கு குருவால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அவங்க தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனவங்க மெயினான காரணம் 100% கர்ம பதிவுகள் தான். உங்களோட அறிவு இருந்தாலும் சில நேரத்தில் செயல்பட முடியாமல் போயிடும். அதுக்குண்டான காரணம் என்னென்னா நவகிரக பாதிப்பு. அது உங்களுடைய மூளையை செயல்பட விடவே விடாது, மனத்தெளிவை கொடுக்காது. ஒரு கஷ்டம் கவலை ஒருத்தன் கண்டினியூவாக ஃபோல் பண்ணுறான்னாவே நீ உங்களோட மனத்தெளிவை இழந்துடுறீங்க, படபடப்பாயிடுறீங்க, கடுப்பாயிடுறீங்க. அப்போ எப்படி இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலேருந்து உங்களால் படார்னு வெளியில் வர முடியும்? அதுக்கு முதல்ல இறைவனை சரணாகதி அடைங்க. இறைவனை சரணாகதி அடையினா உங்களுக்கு பிடிச்ச இறைவனையே நினச்சி எந்நேரமும் உருகுங்க, கண்ணீர் விட்டு கண்ணீர் மல்க வேண்டுங்க. உங்களோட பிரச்சனையிலேருந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும். லைஃப் லாங் ரிலீஃப் கிடைக்கணும்னா நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கணும். எங்கே போனீங்கனாலும் அங்கே தான் வந்து முடியும். நீங்கள் 4 பேருக்கு நல்லது பண்ணாமல் நீங்கள் நல்லா இருக்கவே முடியாது. நான் 4 பேருக்கு வெளியில் நல்லது பண்ணிட்டு மன அளவில் இன்னொருத்தன் தப்பாக இருக்கணும், வீணாக போகணும், நாசமாக போகணும்னு நினச்சாலும் அந்த கர்மவினையும் உங்களுக்கு மன அளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கும். மனதில் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா அது ஒரு நல்ல அனுபவம் தான். அதில் வந்து தப்பு என்பதே கிடையாது. அந்த பிஸ்னஸ்லேருந்து 100% மீண்டு வர முடியும். அதுக்கு சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஜீவசமாதியில் படுத்து தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆற்றல் நிலை உள்ளே ஏறி உங்களோட கர்ம வினையை மாற்றி அழிக்க. இதுக்காக நீ எந்த மந்திரம் சொல்லணுன்றதில்ல, தவம் பண்ணணும், தியானம் பண்ணணுன்றதில்ல. எந்த ஜீவசமாதி ரொம்ப லிபரேஷனாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அங்கே போய் படுத்து தூங்கிடுங்க. ஒரு வாரம் கூட தங்கிடுங்க. தங்கிட்டு வாங்க, அவ்வளோ எனர்ஜியோட வரையும் உங்களோட வாழ்க்கையே தலையெழுத்தே தலைகீழாக மாற்றி எழுதப்படும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சினிமாலேயே இருந்த என் வாழ்க்கையை 6 நாள் எங்கள் அப்பாவோட ஜீவசமாதியில் தங்கியிருந்தேன். அப்படியே டோட்டலாக மாறி போச்சு. என் வாழ்க்கையே டோட்டலாக வேறு பக்கம் திருப்பி விட்டாப்புல. இதெல்லாம் வந்து அன்னைக்கு இதை இந்த சம்பவம் நடந்தப்பவே கூட இருந்த என்னோட நண்பர் மாரிக்கும் மற்றவங்களுக்கும் இதை நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இறையோட அருள் இல்லாமல் இறையோட அருளாற்றல் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டம் போக முடியாது. நெகட்டிவிட்டி உங்களை போட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இறைவனை நம்புங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு புளியும் கொம்பு கிடைக்கும், அதை பிடிச்சி உங்களால் மேலே ஏறி வர முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பை இனிமேல் திருப்பி பண்ணாதீங்க. குரு விசுவாசத்தோடு
தவம் செய்து கொண்டே எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட எல்லார் வாயில இருந்து நல்ல வார்த்தை வாங்க முடியலனாலும் பரவாயில்ல மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட நல்ல வார்த்தை வாங்க யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் இந்த வழியில் நிச்சயமாக உங்களோட பிஸ்னஸ் எப்பயுமே வந்து லாஸ்ட்லேயே போகும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மறு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அதுக்காக காத்துருங்க மெயினாக கண்டதெல்லாம் பண்ணாமல் உங்களோட நேச்சருக்கு உங்கள் கேரக்டருக்கு எது செட் ஆகுமோ அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துருங்க இதுக்கு ஜாதகம் பார்க்கணுன்றது கூட அவசியம் இல்லை உங்களுடைய ஸ்ட்ராங் பேஸ் எதுவோ உங்கள் திறமை எதில் நல்லா இருக்கோ நல்லா பேச தெரியுதுன்னா மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்க தெரியுது அப்படின்னா யோகா சம்மந்தமான ஏதாவது பண்ணுங்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல படம் வரைய தெரியுதுன்னா இந்த ஷட்டர் ஸ்டாக் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வரைஞ்சி போடுங்க இல்லை நல்ல ஃபோட்டோ எடுக்க தெரியும்னா ஃபோட்டோகிராஃபர் ஆகி ட்ராவல் பிளாகிங் பண்ணி பிளாக் ஓப்பன் பண்ணுங்கள் ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது இன்றைக்கி ஆன்லைனில் நல்லா பேசுகிறீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னா இல்லை நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸாக பண்ணி நீங்களாக சேனலில் போடுங்க இன்றைக்கி போய் படத்தில் வாய்ப்பு தேணுன்ற அவசியம் கிடையாது இன்றைக்கி நிறைய வியூவர்ஸ் இன்றைக்கி ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்க்கு வந்துட்டாங்க எதுலையுமே நீங்கள் தோண்டு போயிடாதீங்க ஒரு கதவு மூடினா என்றைக்குமே இன்னொரு கதவு திறக்கும் இதுதான் ரூல் இதுதான் இறைவனோட விதி அதனால் மூடி இருப்பதை கண்டு தோண்டு உட்காராதீங்க எந்திரிச்சு போங்க குதிரை மாதிரி இருங்க எத்தனை டைம் விழுந்தாலும் எந்திரிங்க யானை மாதிரி படுத்தோன்னே கீழே விழுந்தோன்னே எந்திரிக்க முடியலன்னு இருக்கக்கூடாது குதிரை மாதிரி எத்தனை டைம் விழுந்தாலும் எந்திரிக்கணும் பல அவமானங்களுக்கு பிறகுதான் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த மாபெரும் வெற்றி என்பது உண்டு இந்த பொருள் உலக வாழ்க்கையில் அருள் உலக வாழ்க்கை வேறு ஆனால் அருள் உலக வாழ்க்கையை சப்போர்ட் இல்லாமல் உங்களால் பொருள் உலகத்தை ஜெயிக்க முடியாது அந்த ஞானத்தை பெறுற வழியை பாருங்கள் இந்த சகல செல்வங்களையும் ஈஸியாக பெற்றுருவீங்க நன்றி வணக்கம் பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் அவ்வளவு கொடுக்கணும் இடையில அவ்வளவு மேட்டர் மறைக்கணும் கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம் டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது வர 21-22 கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் ஒரு அற்புதமான ஒரு 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 வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்